ஒரு ஆமை ஆற்றை கடக்கிறதுக்காக ஆற்றில இறங்கினது. அப்போ ஒரு தேள் ஓடி வந்து, ஆமையண்ணா, நான் அவசரமா அக்கறைக்கு போக வேண்டி இருக்குது. ஓ முதுகுல ஒரு ஓரமா இடம் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு அமைதியா அக்கறை போய் சேர்ந்துருவேன்னு சொன்னது. ஆமைக்கு பாவமா இருந்தது. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக, உன்னை பார்த்தா எனக்கும் பாவமா தான் இருக்கு, முதுகுல ஏத்திக்கிட்டு போறேன். ஆனா வழியில ஏதாவது சேட்டை கீட்டை பண்ணினேன்னு வச்சுக்கோ, உரிச்சு போடுவேன், சரியா? முதுகில் ஏற்றி கொண்டது. தேளும் சந்தோஷமாய் ஏறி கொண்டது. சிறிது தூரம் போனதும் தேளுக்கு ஒரு சந்தேகம். பாறை மாதிரி இருக்குதே இந்த ஓடு, இதுல கொட்டுனா வலிக்குமா? சரி, லேசா கொட்டித்தான் பார்ப்போமே. மெல்ல ஒரு கொட்டு கொட்டியது. ஆமை கேட்டது, ஏய் என்ன பண்ற? இல்லன்ன, தெரியாம கொடுக்கு பட்டுருச்சு, மன்னிச்சிடுங்க. ஆமை அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கரையை அடைய இன்னும் பாதி தூரம் இருந்தது. தேளுக்கு மீண்டும் ஒரு எண்ணம். லேசாக கொட்டியதால் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லையோ? கொஞ்சம் அழுத்தமாக கொட்டினால்? சற்று அழுத்தமாகவே கொட்டியது, ஆனாலும் ஓடு கொஞ்சம் கூட அசையவே இல்லை. என்னடா தம்பி, புத்திய காற்றியா? என்றது ஆமை. அட இல்லன்ன, கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் கொடுக்கால அழுத்தி பிடிச்சுக்கிட்டேன், அதுக்கு போய் பெருசா பேசுறியே என்றது தேள். ஆமை தலையை அசைத்து கொண்டே ஏதோ முணுமுணுத்து கொண்டே நீந்தியது. கொஞ்ச நேரம் சென்றது. இப்போது கரைக்கு இன்னும் சில அடி தூரம்தான் இருந்தது. இப்போது தேளுக்கு தைரியத்துடன் கொஞ்சம் அகங்காரமும் வந்துவிட்டது. நான் கொட்டுனா எவ்வளவு பெரிய யானை எல்லாம் அலறி ஓடும், சின்ன மிருகம்